ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சுவையகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய அக்ஷய திருதியை தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். அற்புதமான நாள் அக்ஷய திருதியை. நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் புண்ணியமாக மாறி நமக்கு பல மடங்காக திரும்ப வரக்கூடிய ஒரு நாள். செல்வம் பெருகவும் தங்கம் சேரவும் பலரும் தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கம் விற்கிற விலையில் அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்க இயலாதவங்க உப்பு வாங்கினா கூட வந்து போதும், தங்கம் வாங்கினதுக்குரிய பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வருடத்துக்கான அக்ஷய திருதியை வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 23ஆம் தேதி அந்த திதி வந்து முடியுது. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஏப்ரல் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தில் அந்த திரிதய திதி வந்து இருக்குது. அன்றைய தினம் அதாவது ஏப்ரல் 22ஆம் தேதியே இந்த திதி வந்து தொடங்குறதுனால அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பெயர்ச்சியும் வந்துட்டு நிகழ இருக்குது. இந்த வருடத்துக்கான அக்ஷய திருதியை வந்து பார்த்தீங்கன்னா மிகவுமே வந்து சிறப்பானது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி குரு பெயர்ச்சியும் வந்துட்டு இருக்குது. சனிக்கிழமையில் இந்த திருதியை திதி வந்துட்டு ஆரம்பமாகுது. பொதுவாக அக்ஷய திருதியை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து சிறப்பு வாய்ந்த நாளாக வந்து கொண்டாடப்படுது, அக்ஷய திருதியை நாளில் நாம் என்னெல்லாம் வந்து செய்யணும், எதுவெல்லாம் வந்து செய்யக்கூடாது, செல்வம் பெருக எந்த ஒரு பொருளை வீட்டோட நாலு மூலையிலும் நாம் இந்த நாளில் போட்டு வைக்கணும், அதை பற்றின ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வந்த தகவல்கள் முழுவதுமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த பதிவை மகாலட்சுமி தாயாரை வணங்கி நாம் ஆரம்பிக்கலாம். மகாலட்சுமி சரணமம்மா, மங்கள செல்வியே சரணமம்மா. ஒவ்வொரு மாதமும் அமாவாசையிலிருந்து 3வது நாள் வரக்கூடிய திதி தான் திருதியை திதி. அந்த வகையில் சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது நாள் தான் அக்ஷய திருதியை நாளாக வந்து கொண்டாடப்படுது. 3ஆம் எண்ணுக்கு அதிபதி வந்து குரு. இந்த குரு உலோகத்தில் வந்து தங்கத்தை வந்து பிரதிபலிக்கிறார். அதனால தான் குருவுக்கு பொன்னன் அப்படின்ற பெயரும் வந்துட்டு இருக்குது. இதனால தான் அக்ஷய திருதியை நாளில் பொன் வாங்குவது சிறப்பு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து கூறி வச்சுருக்காங்க. இந்த வருடம் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஏப்ரல் 22ஆம் தேதி சனிக்கிழமை குரு பெயர்ச்சியும் அக்ஷய திருதியை திதி நாளில் வந்துட்டு வர இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான நாளாக வந்து சொல்லப்படுது. அக்ஷய திருதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காரணமும் வந்து சொல்லுவாங்க. அதாவது அடிபடாத இரண்டாக உடையாத முழு அரிசிக்கு அக்ஷதை அப்படின்னு பேர். சதம் அப்படின்னா அடிபட்டு ஊனமாகாதது அப்படின்னு அர்த்தம் வந்துட்டு இருக்குது. அச்சதையால் அச்சயனை அதாவது மதுசூதனனை வணங்குறதுனால விஷ்ணுவை வந்து வணங்குறதுனால அந்த திதிக்கு அக்ஷய திருதியை அப்படின்ற பெயர் அமைந்ததாகவும் வந்து புராணங்கள் வந்து சொல்லுது. யோகத்தை அள்ளித்தரக்கூடிய அக்ஷய திருதியை நாள் விரதத்தை முதன் முதல்ல கடைபிடித்தவர் மகாதயன் அப்படின்ற ஒரு வியாபாரி தான். மகாலட்சுமியோட பரிபூர்ண அருளை ஒவ்வொருவருமே வந்து பெறணும் அப்படின்றது தான் அக்ஷய திருதியை பண்டிகையோட முக்கிய நோக்கமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தடவை சாபம் பெற்றதுனால சந்திரன் தேய்ந்து தேய்ந்து அமாவாசையாகி போயிட்டாரு. மனம் திருந்திய சந்திரன் அக்ஷய திருதியை தினத்தனைக்கு அட்சய வரம் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது. மீண்டும் அட்சய தினத்தில் இருந்து வளர தொடங்கினார் அப்படின்னு சொல்லப்படுது. அரிதான வேலையை சந்திப்பதை அலப்பிய யோகம் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். அக்ஷய திருதியை அலப்பிய யோகத்தில் வந்து சேரும். அதனால தான் அரிதான அக்ஷய திருதியை வந்து தவறவிட்டால் அதுக்கப்புறம் நம்ம 1 வருஷம் வந்து காத்திருக்கணும். மகாலட்சுமி திருமாலோட மார்பில் நீங்காமல் இருப்பதற்காக அக்ஷய திருதியை தினத்தன்று தான் சிறப்பு வரம் பெற்றாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசுதேவரை வணங்கி அன்னதானம் செய்கிறதும் கங்கையில் குளிக்கிறதும் அக்ஷய திருதியை நாளில் கூடுதல் பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏழு மலையான் தன்னுடைய திருமணத்துக்காக குபேரனுக்கிட்ட கடன் வாங்கியதா புராணங்கள் வந்து சொல்லுது. அவ்வளவு பெரிய பணக்காரனான குபேரன் அக்ஷய திருதியை தினத்தன்னைக்கு தான் மகாலட்சுமியை மனமுருகி வணங்கி செல்வத்தை பெறுவதாகவும் ஐதீகம் வந்துட்டு இருக்குது. அதனால் அக்ஷய திருதியை தினத்தனைக்கு குபேரலட்சுமி பூஜை செய்வது அப்படின்றது நமக்கு சிறப்பான செல்வத்தை அள்ளித்தருளும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அக்ஷய திருதியை தினத்தனைக்கு அதிகாலையில் எழுந்து விஷ்ணு பூஜை செய்வது மிக நல்ல பலன்களை வந்து பெற்றுத்தரும். அக்ஷய திருதியை தினத்தனைக்கு அதிகாலையில் நீராடி ஸ்ரீமன் நாராயணனோட நாமங்களை சொல்லி புதிய செயல்களை வந்து தொடங்கணும். இந்த நாளில் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து செய்கிறதும் கனகதாரா சூஸ்திரம் படித்து மகாலட்சுமி தாயாரை வணங்குறதும் மிகவுமே வந்து சிறப்பு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய அச்சரைய பியாசம் செய்யும் சடங்கும் இந்த நாளில் வந்துட்டு செய்யப்படுது. செல்வம் பெருக இந்த நாளில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு வீட்டோட 4 மூலைகளிலும் சோழிகளை வந்து போட்டு வைக்கிறது வந்து மரபு. இது வந்து செல்வத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு.
அதே போல அக்ஷயத்ரிதி அன்னைக்கு லக்ஷ்மி படத்துக்கு ஒரு மூலம் மல்லிகைப்பூ வாங்கி போட்டு கனகதாரா சோஸ்திரம் படித்து மனதார நாம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாவே போதும் அன்னை மகாலட்சுமி நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டிலும் செல்வம் பெருக செய்வாள் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு. மகாலட்சுமியோட அருள் வந்து பெறணும் அப்படின்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வணங்கி மகாலட்சுமியோட பெயரை வந்து உச்சரித்தாலே போதும் செல்வம் தானாக தேடி வரும். இது அக்ஷய திருதியை நாளில் மட்டும் செய்யணும் அப்படின்னு வந்து கிடையாது, ஒவ்வொரு நாளிலுமே நீங்கள் இதே போல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மகாலட்சுமி தாயார வழிபாடு வந்து செய்யலாம். அதை வந்து இந்த அக்ஷய திருதியை நாளிலிருந்து ஆரம்பித்து செய்வது அப்படின்றது மிக மிக வந்து சிறப்பு. நமக்கு இந்த அக்ஷய திருதியை திதி வந்து சூரிய உதயத்தில் என்னைக்கு தொடங்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா April 23 ஞாயிற்றுக்கிழமை. அப்போ நீங்கள் மகாலட்சுமி தாயாரை நினைத்து பூஜை செய்வதாக April 23 ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து மகாலட்சுமி தாயாரை வணங்கினாலே நம்ம வீட்டில் செல்வம் வந்து தானாகவே வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை நோய் எதிரிகள் தொல்லை நீங்கணும் அப்படின்னா அக்ஷய திருதியை தினத்தன்னைக்கு மிருதயுஞ்ச மந்திரத்தை எழுதி குழந்தைகளோட தலையணை அடியில் வந்து வைத்தீங்கன்னா வந்து போதும், கண் திருஷ்டி வந்து கழியும். அக்ஷய திருதியை தினம் அப்படின்றது சத்ரு சாந்தி பூஜைக்கு ஏற்ற தினம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளுடைய தொல்லை வந்து ஒளியும். அக்ஷய திருதி அன்னைக்கு மிருதிய சஞ்சீவினி மந்திரம் வந்து செபிச்சம் அப்படின்னா நோய்களோட வீரியம் வந்து குறையும். அதே போல் அக்ஷய திருதியை தினத்தன்னைக்கு ஆலம் இலையில் மிருதுஞ்சய மந்திரத்தை வந்து ஜெபித்து வியாபாரம் நடக்கக்கூடிய கடையில் நீங்கள் வைத்தீங்க அப்படின்னா வியாபாரம் வந்து பெருகும், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய எதிரி தொல்லை நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வெள்ளிதா வாங்கணும் அப்படின்ற எந்த ஒரு கணக்கும் கிடையாது. கல்லுப்பு மஞ்சள் பச்சரிசி நெய் இந்த மாதிரியான பொருட்களும் வந்து வாங்கலாம். நம்ம வீட்டில் செல்வம் வந்து பல மடங்காக பெருகும். நம்முடைய வீட்டில் அல்லல்ல குறையாத உணவுப் பொருள்களும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த நாளில் நாம் கொடுக்கக்கூடிய தானமும் நம்முடைய புண்ணிய கணக்கில் பல மடங்காக சேரும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. யாருக்குமே மனதால் கூட தீங்கு நினைக்காதவர்களுக்கு அன்னை மகாலட்சுமியோட அருள் வந்து நிச்சயம் வந்து கிடைக்கும். செல்வ வளமும் வந்து பெருகும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெருகி நிம்மதியான வாழ்க்கை அமையும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. அக்ஷய திருதி அன்னைக்கு புதிய முயற்சிகளில் நம்ம வந்து ஈடுபடலாம். புதிதாக வந்து தொழில் தொடங்குறவங்க இந்த தினத்தில் தொடங்குறது வந்து மிக மிக வந்து நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையான தொண்டு வேலைகளையும் செய்தாலும் பணமும் செழிப்பும் கிடைக்கும் அப்படின்றதுனால பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நன்கொடை வந்து அளிக்க விரும்புவாங்க. குறிப்பாக இந்த நாளில் தங்கம் வெள்ளி வாங்க முடிந்தவர்கள் அக்ஷய திருதியை நன்னாளில் வந்து வாங்குறது மிக மிக வந்து சிறப்பு. தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சில நல்ல நேரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் அதாவது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வரக்கூடிய April 22-23 இந்த இரண்டு நாட்களிலும் வரக்கூடிய சுப்ரகோரை குருவோரையில் போயிட்டு நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்குறது அப்படின்றது மிக மிக வந்து சிறப்பு. இதை பற்றின பதிவு ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக வந்து எந்த நேரத்தில் போயிட்டு தங்கம் வாங்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேங்க. தங்கம் வாங்குறது, புதிய வணிகத்தை வந்து தொடங்குறது, புதிதாக வந்து நீங்கள் கார் வாங்க போகிறீங்க, இந்த மாதிரி அனைத்து முக்கிய முதலீடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் வந்து செய்யலாம். இது அனைத்துமே சுபகாரியங்களாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் வந்து முதலீடு செய்யுங்க. ஏன்னா இந்த நாளில் செய்யக்கூடிய ஒன்றுமே வந்து பல மடங்கு பெருகிக்கிட்டே இருக்கும். புதிதாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் ஒரு சின்ன அட்வான்ஸாவது கொடுத்து வைக்கிறது வந்து மிகவுமே வந்து சிறப்பு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு பூஜை யாகங்கள் இந்த மாதிரி ஆன்மீக செயல்கள் செய்வதும் அதிர்ஷ்டமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இறைவனுக்கு சாத்வீக உணவை பிரசாதமாக படைக்கிறத வந்து உறுதிப்படுத்திக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வெங்காயம் பூண்டு இல்லாத அசைவம் இல்லாத உணவாக வந்துட்டு இருக்கணும். நாமளும் இன்றைய தினம் அசைவம் சாப்பிடாமல் இருப்பது மிக மிக நல்லது அப்படின்னே வந்து சொல்லப்படுது. அடுத்ததாக அக்ஷய திருதி அன்னைக்கு செய்யக்கூடாத செயல்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புராணங்களில் கூறியிருக்கிற மாதிரி அக்ஷய திருதி அன்னைக்கு வீட்டோட எந்த அறையும் அதாவது எந்த ஒரு ரூமையும் வந்து பார்த்தீங்கன்னா இருளாக வந்து வச்சுக்கக்கூடாது. ஃபுல்லாகவே வந்து லைட் போட்டு நல்ல வெளிச்சமாக வந்து வச்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம இருட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா லக்ஷ்மி தேவியோட அருள் வந்து கிடைக்காமல் வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நல்ல மங்களகரமாக வீட்டை வந்து இந்த நாளில் வந்து வச்சுக்கிறேங்க. இந்த நாளில் ஒட்டடை அடிக்கிறது சுத்தம் பண்ணுறது அதெல்லாம் வந்து செய்யாமல் முந்தைய நாளே அதெல்லாம் வந்து செய்து வச்சுருக்கிறது வந்து மிகவுமே வந்து சிறப்பு. அதே மாதிரி இந்த நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் வந்து வாங்கக்கூடாது, யாருக்கும் வந்து கடனும் வந்து கொடுக்கக்கூடாது.
அதே மாதிரி அக்ஷய திருதியை நன்னாளில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் லக்ஷ்மி தேவி இவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியாக வணங்கக்கூடாது. அதுலையும் மகாலட்சுமி தாயாரையும் ஒன்றா வந்து வழிபடுறதா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றுத்தரும். அதே மாதிரி நீங்கள் ஷாப்பிங் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த நாளில் வெறுங்கையோட வீட்டுக்கு வந்து திரும்புவது அதிர்ஷ்டம் வந்து கிடையாது. வீட்டுக்கு வர்றப்போ ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்கி வாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். அது வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை நிற பொருளாக இருப்பது அப்படின்றது மிக மிக நல்லது. முடிந்தால் தங்கம் வெள்ளி வாங்கலாம். வாங்க முடியாதவர்கள் உப்பு அதே மாதிரி பால் வந்து வாங்கிட்டு வரலாம். அது போல் வந்து பார்த்தீங்கன்னா சோழி இந்த நாளில் வாங்கலாம், கோமதி சக்கரம் வந்து வாங்கலாம். அதே மாதிரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ வந்துட்டு வாங்கலாம். ஏதாவது ஒரு பொருள் வந்துட்டு வாங்கி வர்றது அப்படின்றது நல்லது. அடுத்ததாக அக்ஷய திருதியை போன்ற மங்களகரமான நாளில் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விரதத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா இந்த நாளில் உங்களோட விரதத்தை வந்து கைவிடாமல் அதை வந்து தொடர்ந்து கடைபிடிக்கிறது அப்படின்றது மிகவும் நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதியை நாளில் வந்து தாலி மாற்றுறது, பூநூல் மாற்றுறது இந்த விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு புராணங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இந்த பதிவில் அக்ஷய திருதியை நன்னாளில் என்னென்ன காரியங்கள் வந்து செய்யணும், எந்த மாதிரியான காரியங்கள் வந்து செய்யக்கூடாது அதை பற்றின தகவல் வந்து எடுத்து சொல்லியிருந்தேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.